1980 வரையிலான காலகட்டங்களில் காமெடியில் கொடிகட்டி பறந்தார் கல்லாப்பட்டி சிங்காரம். இவர் நடித்த படங்களில் நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது. பெரும்பாலும் கே பாக்கியராஜ் இயக்கிய படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் இவர் நடித்திருக்கிறார். கல்லாப்பட்டி சிங்காரம் 1966 மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். தொடர்ந்து சுவரில்லாத சித்திரங்கள், மௌன கீதங்கள், சட்டமொரு இருட்டறை, ஒரு கை ஓசை, அந்த ஏழு நாட்கள், கன்னிராசி, இன்று போய் நாளை வா, உதயகீதம், எங்க ஊர் பாட்டுக்காரன், கிழக்கு வாசல் என 100க்கும் மேற்பட்ட படங்களை நடித்துள்ளார். இவர் சொந்தமாக நாடகக்குழு வைத்து பல நாடகங்களை மேடையேற்றியுள்ளார். பாக்கியராஜ் சிங்காரமுடன் அறிமுகமான போது அவரது வெளிப்படையான தன்மை மற்றும் நடிப்பு மற்றும் உடல் மொழி ஆகியவை அவரை வெகுவாக கவர்ந்ததால் தொடர்ந்து பாக்கியராஜ் இவரை நன்கு பயன்படுத்தி கொண்டார். பாக்கியராஜ் முதன் முதலில் சிங்காரத்தை சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில்தான் கல்லாப்பட்டி சிங்காரமாக அறிமுகப்படுத்தினார். பாக்கியராஜுக்கும் இந்த படம் தான் அவரது இயக்கத்தில் வெளியான முதல் படம். கமல் நடித்த காக்கிச்சட்டை படத்தில் கமலை போலீஸ் வேலைக்கு தயார் செய்யும் பொறுப்புள்ள அப்பாவாக நடித்திருப்பார் கல்லாப்பட்டி சிங்காரம். உதயகீதம் படத்தில் திருட்டு தொழில் செய்யும் கவுண்டமணியின் அப்பாவாக நடித்து நகைச்சுவையில் அசத்தியிருப்பார். இவர் செய்த காமெடி அனைத்துமே ரசிகர்களால் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு இவரது நடிப்பு ரசிகர்களின் மனதில் பதிந்தது. தனது கடைசி திரைப்படமான கிழக்கு வாசல் படத்தின் படப்பிடிப்பின் போது 1990 தனது 52 வயதில் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார்.